இலங்கையில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தனித்துவ சட்டகத்தை அறிவு நடைமுறைப்படுத்தல் என்ற யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இலங்கைக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தனித்துவ சட்டகத்தை நிறுவுதலை தேசிய மட்டத்திலான வேலை திட்டமாக முன்னுரிமை வழங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது உயிரியல் அளவீட்டு தரவுகளின் அடிப்படையில் தனிநபர் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் உகரணம் இணைய வழியில் தனிநபர்களின் தனித்துவ அடையாளத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய டிஜிட்டல் கருவி மற்றும் குறித்த இரண்டு கருவிகளையும் துறவுப்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மற்றும் சூழலில் தனிநபர் அடையாளத்தை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தக்கூடிய காணல் முன்மொழியப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தனித்துவ சட்டத்தின் மீல் சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவின் கௌரவ பிரதமர் மற்றும் மேன்மை ஜனாதிபதி அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கையில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது டிஜிட்டல் தனித்துவ சட்டகத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவி வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது அதற்கமைய குறித்த நிதி அளிப்பை பெற்றுக்கொள்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காகவும் ஏற்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குறித்த நிதி வளங்களின் கீழ் முன்மொழியப்பட்ட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் தொழில்நுட்ப அமைச்சராக மீன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது